ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஊட்டினாலுமே வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு, நம்ம குழந்தைங்க வந்து வாரத்தில் ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டா ஒரு வாரம் நல்லா சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரேடியாக தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு சில குழந்தைங்க மூணு நாள் நல்லா சாப்பிடுவாங்க, ரெண்டு நாள் நல்லா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா ஊறி வர மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா காய்ச்சல் சளி வந்துடும். இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் அவங்களுக்கு ஆகிறதுனால, இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கிறதுனால தான் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்குது. ஸோ இது சாதாரண விஷயம்தான், தொடர்ந்து நடக்குது. 15 நாள் சளியாக இருக்குது, 10 நாள் சளியாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் பார்க்கணும். 1 மந்த் 2 மந்த் ஒன்ஸ் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சளி காய்ச்சல் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி டிசன்ட்ரி போனால் ஜவரிசி கஞ்சி சரி, வடிகஞ்சி தஞ்சி சரி, குழந்தைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். அவங்களுக்குமே டிசன்ட்ரி போகிற நேரத்தில் கொஞ்சம் கொழக்கொழன்னு கொடுக்குறத விட தண்ணியாக கொடுக்குறப்போ அவங்களுக்கு நீர் சத்து அதிகமாக உடம்புல ஏறும், அவங்களுக்கும் அதுதான் வாய்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ என் பிள்ளை பார்த்திங்கன்னா இப்போ 1.5 வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால, இப்போ நான் வந்து மதியானம் தூங்கி எந்திரிச்சிட்டாங்கன்னா வாழைப்பழம் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா முட்டை கலக்கி ஆஃப் ஆயில் அந்த மாதிரி போட்டு கொடுப்பேன். வேக வச்சது இப்போ கொடுக்க மாட்டேன். அது எப்படி கொடுப்பேன்னா பெப்பரெலாம் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்குறப்போ அவன் சாப்பிட்டுப்பான். இப்போ வந்து சில குழந்தைங்க வந்து இன்னுமே பழகியிருக்க மாட்டாங்கங்கிற குழந்தைங்களுக்கு முட்டை எப்படி கொடுக்கணும் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ என் குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நல்லா சாப்பிடுவாங்க, 2 நாள் நல்லாவே சாப்பிட மாட்டாருங்க. ஆனாலும் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருப்பாதுங்க, செவுறு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா சாப்பிட வான்னு கூப்பிட்டா சுத்தமாக வரமாட்டார், இப்படி தான் படுத்துக்கிட்டு வரவே மாட்டேன், நீ வேணா வா அப்படின்னு சொல்லி என்னையை கூப்பிடுவார். இப்படி தான் நடக்கும். ஸோ வந்து சாப்பிடலை அப்படிங்கிறனால நம்மளும் சாப்பிடாமல் விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஊட்ட தான் செய்யணும். அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடோட கலவையை வந்து கரெக்டாக கலந்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் லிக்யூடாக கொடுங்க, கொஞ்சம் தின்னா கொஞ்சம் மொத்தமாக அது மாதிரி கொடுக்க கொடுக்க அப்போ தான் நம்ம எது சாப்பிட்டாலுமே அதே மாதிரி நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லாமே கொடுக்குங்க. இப்போ நாங்கள் டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்தாருன்னா கொஞ்சோண்டு வாயில் வச்சு விடுவோம். நாங்கள் எதாவது சாப்பிட்டுட்டு இருக்க வந்தார்னா கொஞ்சம் வாயில் வச்சு விடுவோம். அந்த டேங்கில் அவனை ருசிக்கணும், எல்லா ருசியும் அவனுக்கு சேரணும் அப்படிங்கிறதுனால சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் அதை பண்ணதுனால இப்போ சாப்பிட்றது வந்து அவருக்கு ஒரு பிஷ அண்ணனுங்களும் கூடவே இருக்கனால சிங்கிள் பேபிலாம் ரொம்ப கஷ்டம்தான். பட் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்களுக்கு கஷ்டமே இல்லை, அந்த குழந்தையோடு சேர்ந்து வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது உண்மை தான். எனக்கு இந்த விஷயங்கள் வந்து அவங்க செய்கிறத பார்த்து தம்பி செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, எந்த இடத்துலையுமே வந்து கஷ்டமாக இல்லை. ஸோ ஆப்பிள் ஜூஸு தூங்கி எழுந்திரிச்சோன்னு கொடுக்குறது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு அண்ணனுங்க பண்ணுறப்ப இவனும் சேர்ந்து பண்ணுறதுனால ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிறான். ஸோ அண்ணன் கஞ்சி குடிக்கிறதுனால இவனுமே குடிச்சிக்கிறான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோன்னா குழந்தைங்க வளர்க்குறது, குழந்தைங்க சாப்பாடு கொடுக்கறது கொஞ்சம் ஈஸி தான். சில டைம் பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலுமே உடம்பு சரியில்லாதப்போ யாராலையும் சாப்பிட முடியாது, அந்த நேரத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆன பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுங்க. எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்டு அப்படின்னா நான் சத்துமாவு இந்த களி அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஊத்தப்பம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ணனுங்கெல்லாம் தோசை சாப்பிட்றதுனால அவர் கூடயே காலையில் பார்த்திங்கன்னா தம்பிங்க கிளம்புறப்ப இவருக்கும் போட்டு கொடுத்துருவேன், சாப்பிடுவார். ஸோ இது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ ஈரல் தலைக்கறி செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதுதான் சாப்பிட்டுட்டுருக்காரு. ஸோ நம்ம இட்லியே அவரே பிச்சே சாப்பிட்டுக்குவார், பிச்சு கூட போடக்கூடாது, பிச்சு போட்டு அவர் எல்லா இடத்துலையும் தடவி முழுகிடுவார். அவராக தான் சாப்பிடணும். அந்த மாதிரியாக தான் நம்ம பழக்கப்படுத்துறதுல தாங்க இருக்குது எதுவுமே. ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச கலக்கி இப்போலாம் வந்து முட்டை அவனுக்கு ரொம்பவே பிடிக்குது, நல்லாவே சாப்பிட்றாரு. ஸோ நீங்களுமே அவங்க குழந்தைக்கு ஒரு விஷயங்களை பழக்கப்படுத்துங்க. ஃபுட்டை தனியாக இதுக்குன்னு டைம் ஓட்டாமல் அதாவது அந்தந்த நேரத்தில் கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து இடையில ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு ஃபுட்டுன்னு கொடுத்துட்டே இருங்க. காலைல மத்தியானம் சாயங்காலம்னு சொல்லிட்டு அந்த ரொட்டீனில் போனால் அவங்களுக்கே போர் அடிச்சிடும். இதுதான் நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நியூ மாம்லாம் வந்து எப்பட்றா சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஸோ நீங்களுமே பயப்படாமல் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்டு அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை வந்து கொடுங்க. இப்போ கூட அவர் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு, மம்மம்மா சாப்பிட்டுட்ருக்காராம். ஸோ காய்கறி பொரியல் கூட வெந்துகிட்டே இருக்கப்போ இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து எல்லோ கிண்ணம் யூஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே நான் கொடுத்து பழகிறதுனால ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டிக்கு தம்பிக்காக ஒரு லைக் போட்டுட்டு போங்க. பை சொல்லிடு.